நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சூப்பரான அறிவிப்போன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக அரிசி சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர் அது பண்டிகை காலங்களில் அரசின் சலுகைகள் நிவாரணப் பொருட்கள் என அனைத்துமே ரேஷன் கடைகள் வாயிலாகவே வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதம் இரண்டு கிலோ கேழ்வரகு வழங்க முடிவு செய்த தமிழக அரசு முதல் கட்டமாக நீலகிரி தர்மபுரியில் வெற்றிகரமாக திட்டத்தை செயல்படுத்தியது அடுத்ததாக பிப்ரவரி மாதம் முதல் மேலும் சில மாவட்டங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இதற்கான பணிகளை முடுக்கி விட்டுள்ளதாக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் இரண்டு கிலோ கேழ்வரகு வழங்குறதுக்கு தமிழக அரசு முடிவு செஞ்சிருந்தாங்க ஸோ அதை வந்து முதற்கட்டமாக நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இரண்டு கிலோ கேழ்வரகு மாதந்தோறும் வழங்கிட்டு வந்துட்டு இந்த திட்டம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த திட்டமானது மேலும் சில மாவட்டங்களில் பிப்ரவரி மாதம் அமல்படுத்தப்படும் சொல்லிவிட்டு தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸோ அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்ற அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்